ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சங்கராம் சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா சோதரத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும். தேர்தலில் வெற்றி பெறும் நிலை, அதை பற்றி உங்களிடம் வீடியோவில் பகிர்ந்திருக்கிறேன் எனது குருவின் நல்லாசியோடு. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். வளமுடன் வாழ்க. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் தேர்தல் என்பது ஊராட்சி மன்றம், பேரூராட்சி மன்றம், ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி, மாநகராட்சி என்று மாவட்ட ஆட்சி, மன்ற குழுமம் என்றும் இவற்றில் அங்கத்தினராக தலைவராக வரும் வாய்ப்பை பெறுபவர்களும் உள்ளனர். சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்களவை உறுப்பினர்களும் சிலர் வரும் வாய்ப்பை பெறுகிறார்கள். அதுக்கு கோள்களின் பலமும் தசா புத்தி ஆந்திரங்களின் உதவியும் கோசார கிரகங்களின் ஒத்துழைப்பும் இருந்தால்தான் அதில் வெற்றி வாய்ப்பை பெற இயலும். மக்கள் சக்தியின் நாயகன் ஸ்ரீ சனி பகவான் பொதுமக்களின் மகத்தான ஆதரவை பெற்றுத் தருபவர். தொண்டர்கள் இல்லாமல் ஒரு கட்சியோ அதன் தலைவர்களோ அரசியலில் இருக்க முடியாது. தொண்டர்களுக்குரிய சனி பகவான், அதனால் சனி பகவானின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும். தைரியத்தை, துணிவை, போட்டிகளில் ஈடுபடும் வாய்ப்பை, வீரத்தை, எத்தனை துன்பம் தடைகள் ஏற்பட்டாலும் போட்டிகள் தோன்றினாலும் அத்தனையும் எதிர்த்து நிற்கும் துணிவை போற்றவை தருபவர் செவ்வாய் பகவான். பேச்சாற்றலை அடுக்கு சொற்களாக அனைவரும் கவர்ந்திடும் திறமையை அறிவாற்றலையும் தருபவர் புத பகவான். அரசாளும் திறமையை, வாய்ப்பை, நேர்மை, நியாயம் இவற்றை தருபவர் குரு பகவான். நிர்வாக திறமையும் கொடுப்பவரும் இவரே. நாலாம் பாவம் போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி தரும் வாய்ப்பை தரும். அஞ்சாம் பாவம் முக்கியம். அதே மாதிரி வந்து ஒன்பதாம் பாவம் அரசாளும் திறமையை, வாய்ப்பை தரும் பாவம். பதினொன்றாம் பாவம் எண்ணி எண்ணம் நிறைவேறி வெற்றி வாய்ப்பு தரும். பத்தாம் பாவமும் வேண்டும். சுக்கர பகவான் வசதியான வாழ்க்கை தருபவர். கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறைப்படி ஜாதகம் கணித்திருக்க வேண்டும். பதினொன்றாம் பாவத்தின் உப நட்சத்திராதிபதி அல்லது உப நட்சத்திராதிபதி ஒன்பதாம் இடம், பத்தாம் இடம், பதினொன்றாம் பாவம் குறிகாட்டியாக அமைந்து செவ்வாய் பகவான், குரு பகவான் சம்பந்தம் பெறுமானால் அரசியலில் ஈடுபட்டு தலைவராகும் வாய்ப்பை பெறுவார்கள். மேலும் சனி பகவானும் சுக்கரனும் இவர்களுடன் சம்பந்தம் பெறுமானால்தான் வசதியான வாழ்க்கை, தொண்டர்களின் மகத்தான ஆதரவையும் பெற இயலும். ஆகவே அஞ்சாம் பாவ உப நட்சத்திராதிபதி 5, 6, 9, 10, 11 பாவங்களுக்கு குறிகாட்டினால் நிச்சயமாக அரசியலில் வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு. குறிப்பிட்ட கட்சி ஆட்சி அமைக்குமா? 11 பாவ உப நட்சத்திராதிபதி அஞ்சாம், அதாவது வந்து அஞ்சாம் பாவம், ஆறாம் பாவம், ஒன்பதாம் பாவம், பத்தாம் பாவம், 11 பாவங்களுக்கு குறிகாட்டினால் அக்கட்சி வெற்றி பெற்று நிச்சயமாக அரசியலில் வேரூன்றும். ஆகவே கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறைப்படி ஜாதகம் கணித்திருந்தால் இந்த முறையில் கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த எல்லா முறையிலையும் கண்டுபிடிக்கலாம், இந்த முறை தெரிந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக இது வைக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதனால் அதாவது வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட இதில் வந்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததியிலே ஒரு சில இதை கண்டுபிடிக்கலாம். பிரசன்னம் இருக்கிறது, பிரசன்ன டைப் தான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையும். ஜோதிடத்தில் இதுவும் முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. சரி, ஒரு தெய்வீக கருத்து. மகாலட்சுமி நம் வீட்டில் வாசம் செய்ய வேண்டுமானால் நாம் செய்யக்கூடாதவை. சான் தெய்வ தர்மத்தை பற்றி எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. தலையில் எண்ணெய் தேய்த்து கொண்டு படுக்கக்கூடாது. நடத்தக்கிட்ட ஆண் பெண்ணும் வாழும் வீட்டில் மகாலட்சுமி இருக்க மாட்டார். கொடூரமான கோபக்காரர், சண்டைக்காரர், எப்பொழுதும் மற்றவர்களை குறை கூறுபவர், மேற்கொள்பவர் ஆகியவர்களின் வாசனையும் மிதிக்க மாட்டாள் மகாலட்சுமி. அழுத்தமான சரீரத்தையும் ஆடைகளையும் உடையவர், கைகளால் தன் உறுப்புகள் மீது தட்டி தாளம் எடுப்பவர், விரதம் இருக்க வேண்டிய நாட்களில் உண்பவர் வீட்டில் லட்சுமி வாசம் செய்ய மாட்டார். பணத்தை சட்டை பையில், இடதுபுறம் உள்பாக்கெட்டில் இதயத்தை தொடுமாறு வைக்க வேண்டும். திருப்பதி சுவாமியை பிரார்த்தனை செய்து
அவரின் இடது மார்பில் உறையும் ஸ்ரீ லட்சுமி தேவியை ஆனந்தித்து ஆசீர்வதிப்பாள். வீட்டு பூஜை அறையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது, நாம் அணைக்கக்கூடாது. அதிகாலை 4:30 முதல் 6 மணிக்கு தீபம் ஏற்றுவதாலும், மாலை 5:30 முதல் 6 மணிக்கு தீபம் ஏற்றுவதாலும் நிறைவான வளமும் பலன்களும் நிச்சயம் கிடைக்கும். எக்காரணம் கொண்டு எவர் செல்வர் விளக்குகளை பூஜை அறையில் விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாது. தீபத்தில் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி என்று 3 சக்திகள் உள்ளன. தீபத்தின் அடிப்பாகத்தில் ஸ்ரீ பிரம்மா நிலை பெற்றுள்ளார். கீழ்த்தண்டு பாகம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உறைவிடம், நெய் எண்ணெய் நிறைவிடம், சிவபெருமானின் திருமேனி நிகழும் இடம். தீபங்கள் 16, தூபம் 1, தீபம் 2, அலங்கார தீபம், நாக தீபம், விருசுப தீபம், புருஷாமிரத தீபம், சுகுல தீபம், கமடதி தீபம், அது ஆமை தீபம், 9 கஜ யானை தீபம், 10 வியாகரா தீபம், சிங்கம், துவஜப்பொடி, மயில் தீபம், பூர்ணகும்பம், 5 தட்டு தீபம், நட்சத்திர தீபம், மேரு தீபம். வெண்கல விளக்கில் தீபமேற்ற பாபம் போகும், அகல் விளக்கில் தீபமேற்ற சக்தி பெருகும், தாமிர உலோக விளக்கில் தீபமேற்ற கோபம் நீங்கும். நீர் நிரம்பிய பாத்திரத்தை பூஜை அறையில் வைப்பது சிறப்பு. தாமரை நூலில் விளக்கேற்றினால் அதன் ஆன்மீக சக்தி நீடிக்கும். பசுனை தீபமேற்றினால் அத்தீபம் குளிர்ந்து பின் 12 மணி நேரம் ஆன பின் ஆன்மீக சக்தி நீடிக்கும். வீட்டில் நறுமணம் தரும் ஊதுபத்திகளை ஏற்றி வைத்தால் தீய எண்ணங்கள், தோஷங்கள், திருஷ்டி, காற்று, கருப்பு ஆகியவை வீட்டை நெருங்காது. 2 ஊதுபத்தி ஏற்றி வைத்தால் அதன் ஆன்மீக சக்தி 3 மணி நேரம் வீட்டில் நிலவும். காலையில் விளக்கேற்றியதும் வாசல் நிலையில் மேல் சுத்தமான குங்குமத்தை, மஞ்சள் குங்குமம் தினம் விடுவது சிறப்பு. இதனால் வீட்டிற்குள் எப்பொழுதும் துர்தேவைகள் நுழைய முடியாது. பெண்கள் மாலையில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து உடன் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி செல்லக்கூடாது. பெண்கள் கணவன் அனுமதியுடன் விரதம் மேற்கொள்ள வேண்டும். உண்ணாவிரதம் முடித்தவுடன் அதிகமாகவும் கடினமானதாகவும் உணவுகளை உண்ணக்கூடாது. ஆகவே அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமேஷ மங்களாசி புதேச குரு சுக்ரேசி சனிப்பிச்சு ராக வைக்கியதேவி நமோ நமக. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நன்றி. வணக்கம்.